வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அதிரடியாக 3 அரை சதங்களை அடித்து எம்எஸ் டோனியின் சாதனையை தகர்த்துள்ள இஷான் கிஷான் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஓடிஐ சீரீஸில் ஸோ 3 மேட்ச்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 50 அடிச்சு, ஸோ வேறு லெவலில் வந்துட்டு 6th இந்தியன் பிளேயராக வந்துட்டு ஒரு சீரீஸில் எல்லா மேட்சும் 50 அடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு வந்துட்டு இப்போ அவர்கிட்ட இருக்குது. ப்ளஸ் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய கன்சிஸ்டன்சியும் அவரோட வேர்ல்டு கப் ஸ்பாட்டும் தான். ஸோ நேற்று மேட்சில் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் மட்டும் இல்லாமல் சுப்மன் கில்லுமே வந்துட்டு ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. ஸோ சுப்மன் கில் 50 அடித்ததுக்கப்புறமா ஸோ கண்டிப்பாக வேர்ல்டு கப்பில் சுப்மன் கில்லுக்கு தான் இப்போ அந்த பிரைமரி ஓப்பனிங் ஸ்பாட் அப்படிங்கிறது ஏற்கனவே 99% உறுதியாக இருந்த சமயத்தில் இப்போ அது 100% மாறிடுச்சு. ஸோ இஷான் கிஷான் எப்படி பார்த்தாலும் ஸோ மிடில் ஆர்டரில் தான் வந்து விளாண்டாகணும். ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இன் ஓப்பனிங் கண்டிப்பாக வந்துட்டு வேர்ல்டு கப்பில் சுப்மன் கில்லுக்கு தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சுப்மன் கில்லோட ரெக்கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தொடர்ந்து 3 கன்சிக்யூட்டிவ் ஓடிஐ மேட்சஸ் வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸுக்கு எகெயின்ஸ்டாக வந்து ஹாஃப் செஞ்சுரி அடித்தாரா. ஸோ இதுக்கு முன்னாடி எம்எஸ் டோனி வெஸ்ட் இண்டீஸ்க்கு எகெயின்ஸ்டாக 5 மேட்ச் கொண்ட ஓடிஐ சீரியஸில் 3rd அண்ட் 4th மேட்ச் 2 கன்சிக்யூட்டிவ் ஆஃப் செஞ்சுரிஸ் வந்து அடிச்சிருந்தார். ஸோ இப்போ அந்த ரெக்கார்டை வந்துட்டு நம்மளுடைய இஷான் கிஷான் பிரேக் பண்ணியிருக்காரு. அண்ட் மேன் ஆஃப் த சீரியஸும் இப்போ வந்து அவருக்கு தான் கிடச்சிருந்தது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவருடைய சைடு வந்துட்டு ஓகே. ஸோ அந்த மிடில் ஆர்டர் அப்படிங்கிறதுல வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கல அப்படிங்கிற ஒரு சின்ன ஃப்ளா வந்துட்டு இஷான் கிஷான் இடத்துல இருந்தாலும், அந்த ஓப்பனிங்கில் கொடுத்த அதே ஒரு பெர்ஃபார்மன்ஸை மிடில் ஆர்டரில் ஏஷியா கப்பில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த சீரியஸ் வந்துட்டு 3 மேட்ச் தான். பட் ஏஷியா கப்பை பொறுத்த வரைக்கும் அங்கே காம்படிட்டிவ் டீம்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு 2-3 மேட்ச் நம்ம அவரை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நமக்கு வந்து வேர்ல்டு கப் தான் வந்துட்டு பிரைமரி இஷ்யூவாக வந்துட்டு இருந்துகிட்ருக்கு. அந்த இடத்துல வந்துட்டு இன்னுமே கேஎல் ராகுல் அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயரோட இன்ஜுரி கன்ஸ்ட்ரெயின் சரியாகலை. ஏன்னா வந்துட்டு என்சிஏல இருந்த பிளேயர்ஸ் எல்லாருமே அயர்லாந்து சீரியஸில் கம்பேக் கொடுக்குறாங்க, பிரசித் கிருஷ்ணா, பும்ரா அப்படின்ட்டு. பட் இன்னும் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் கேஎல் ராகுலோட அந்த கம்பேக் பற்றி எந்த விதமான விஷயமும் வெளியே வரல. ஸோ அதனால் ஏஷியா கப்பில் கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய இஷான் கிஷான் மிடில் ஆர்டர்லையும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓப்பனிங்கில் அவர் வந்து செட் அப்படிங்கிறது வந்து வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஏஷியா கப்பில் கரெக்டாக வந்துட்டு அவர் மிடில் ஆர்டர்லையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு கிளியர் அண்ட் கட் பேக்கப் வந்துட்டு கரெக்டாக நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ப்ளஸ் இன்னுமே வந்துட்டு பிசிசிஐயோட அந்த ஒரு சோக்கிங் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ரோஹித் சர்மா விராட் கோலி ரெஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ எதுக்கு தேவையில்லாம நேற்று வந்து ருத்ராஜ் கேட்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறது சுத்தமாகவே தெரியல. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து டாப் ஆர்டர் அங்கே பிரைமரி சைடில் ரோஹித் அண்ட் கில்னு செட் ஆகிடுச்சு. ப்ளஸ் இன்னொன்று வந்துட்டு இஷான் கிஷானும் அந்த ஓப்பனிங்கில் தான் வந்துட்டு மாஸ்க் அடிக்கிட்டுருக்காரு. ஸோ மறுபடியும் பேக்கப்புக்கு வந்துட்டு ருத்ராஜ் கேட்கறதே ஆடினாலுமே அவரும் அந்த ஓப்பனிங் அப்படிங்கிற பொசிஷனில் தான் ஆடணும். ஸோ இந்த மாதிரியான டெசிஷன்ஸ் கண்டிப்பாக காஸ்ட் பண்ணாமல் இருந்தால் சரி.